ஹலோ கைஸ், வெல்கம் டு த கியூஎஸ் கிளப். ஸோ இந்த செஷனில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது ஒரு நியூஸை வந்து ஃபுல்லாக அனலைஸ் பண்ண போகிறோம். நம்மளோட யூடியூப் சேனலில் வந்து நம்ம ஜென்ரலாக வந்து எஜுகேஷனுக்கு மேலதிகமாக ஒரு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், அடுத்து வந்து நம்மளோட அட்வான்ஸாக எப்படி நம்ம ஜாப் சர்ச் பண்ணுறோங்கிற அந்த ஐடியாஸ், அடுத்து வந்து இன்டர்வியூ ட்ரிக்ஸ், அதே போல் சில எக்ஸல் ரிலேட்டடான, மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் ரிலேட்டடான சில அட்வான்ஸான ஒரு சில விஷயங்கள், அப்படின்ற மாதிரி ஒரு ஓவரலான ஒரு கேண்டிடேட், அதாவது ஒரு ஜாப் சீக்கரை வந்து ஒரு ஹை லெவலான ஒரு கேப்பபிளான ஒரு கேண்டிடேட்டாக கன்வெர்ட் பண்ணுறதும், அடுத்தது வந்து நம்மளோட விஷன் வந்து நார்மலாக வந்து கிரேக் அவர் இன்டர்வியூஸ் ஆன் த ஃபர்ஸ்ட் அட்டம், திஸ் இஸ் அவர் விஷன் அண்ட் மிஷன். அந்த அடிப்படையில் வந்து நம்ம இந்த செஷனில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். என்னென்னு சொன்னால், அதாவது ஒரு நியூஸை பற்றி ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நமக்கு தெரியும் வந்து நம்மளோட அட்வான்ஸ் ஜாப் சர்ச்சிங் ஐடியா அண்ட் ஸ்ட்ராட்டஜிங்கிற மாதிரி நம்ம யூடியூப் சேனலில் ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. ஆல்ரெடி வந்து 17 அப்ராக்சிமேட் ஒரு 17 to 18 வீடியோஸ் வந்து நம்ம பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸில் பார்க்காதவங்க அந்த வீடியோஸ் வந்து இந்த நம்மளோட யூடியூப் சேனலில் இருக்கிற பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னு சொன்னால் அதில் வந்து நம்மளோட அட்வான்ஸ் ஜாப் சர்ச்சிங்கிற பிளேலிஸ்ட் பண்ணியிருக்கோம். தனியாக வந்து அதில் 17 to 18 வீடியோஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். அதை பார்த்து மேலதிகமான இன்ஃபர்மேஷனையும் எடுத்துக்கொள்ளுங்க. ஓகே கேஸ், நம்ம வந்து இந்த செஷனுக்குள்ளே போகிறதுக்கு முதல் வந்து நமக்கு தெரியும் வந்து நம்மளோட ஜாப் சர்ச்சிங் ஐடியா பொதுவாக வந்து எப்படி இருக்கும்னு சொன்னால், நியூஸ் நியூஸ்லேருந்து நம்ம எப்படி அதை ஜப்புக்கு கன்வெர்ட் பண்ணலாம், ஒரு நியூஸை நம்ம ரீட் பண்ணுறோம்னு சொன்னால், அந்த நியூஸ்லேருந்து நம்மளோட ஜாப் சர்ச்சிங், நம்ம ஒரு கரியரை நம்மளோட கரியரை ஸ்டெப் அப் பண்ணுறதுக்கும், ஓ நம்ம ஒரு ஜாப் சீக்கர்னு சொன்னால் நம்ம எப்படி நம்மளுக்கு ஒரு ஹை, அதாவது ஒரு நல்ல ஒரு ஜாப்பை நம்ம எப்படி எடுத்துக்கொள்ளலாம் அந்த நியூஸில் இருந்த மாதிரி, அதுதான் நம்மளோட மெயினான விஷன், அதாவது நம்மளோட ஸ்ட்ராட்டஜி. அதாவது பொதுவாக வந்து நம்மளோட வெப்சைட்டில் லிங்க்டின்ல அப்ளை பண்ணுறது அது ஒரு வகையான மெத்தட், பட் அவர் ஸ்ட்ராட்டஜி அண்ட் ஃபுல்லாக, அதாவது நம்மளோட ஜாப் சர்ச்சிங் மெத்தட் அப்படின்னு சொன்னால் ஒரு நியூஸ்லேருந்து எப்படி நம்ம ஜாப்புக்கு கன்வெர்ட் ஆகுறன்னு சொல்லி. ஓகே, அந்த அடிப்படையில் வந்து நம்ம வந்து ரீசெண்டாக வந்து, அதாவது எஸ்டர்டே வந்து construction week online.com வந்து அவங்க பப்ளிஷ் பண்ணாங்க. என்னென்னு சொன்னால், அதாவது டொப் அடிக்கிற, அதாவது ஜிசிசியில் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிலேருந்து டொப் பொசிஷனில் இருக்கிற ஒரு 50 டெவலப்பர்ஸை வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தீங்க. அந்த நியூஸை வந்து நம்ம அனலைஸ் பண்ணி எப்படி நம்ம கூடிய ஜாப் ஓப்பன் நம்ம சர்ச் பண்ணலாம்ங்கிறது நம்ம போகிறதுக்கு முதல் நம்மளோட ஜென்ரலான அனௌன்ஸ்மெண்ட் என்னோட சொன்னால், நம்ம ரீசன்ட் பீரியடில் வந்து நம்ம லான்ச் பண்ணியிருந்தோம், அதாவது ஃபுல் பேக்கேஜஸ், நம்மளோட குவான்டி சர்விங் ஃபுல் பேக்கேஜஸுடைய ஸ்பெஷல் ஆஃபர் வந்து நம்ம லான்ச் பண்ணியிருந்தோம். அந்த அடிப்படையில் வந்து டோட்டலாக வந்து இது வந்து 80 hours, டோட்டலாக வந்து 80 hours, இதில் வந்து இன்க்ளூட் ஆகிருக்கு வந்து சிவில் கியூஎஸ் ப்ராக்டிஸ், அடுத்து வந்து எம்இபி கியூஎஸ் ப்ராக்டிஸ், கோஸ்ட் எஸ்டிமேஷன், அடுத்து வந்து கண்ட்ராக்ட் மேனேஜ்மெண்ட் மாஸ்டர் கிளாஸஸ், 4 மாஸ்டர் கிளாஸஸ் இதில் இன்வால்வ் பண்ணியிருக்கோம். இன்டர்வியூ பேமெண்ட் அப்ளிகேஷன், வேரியேஷன், டெண்டரிங் அண்ட் ப்ரொக்யூர்மெண்ட், சப் கான்ட்ராக்டர் மேனேஜ்மெண்ட், நம்ம 4 மாஸ்டர் கிளாஸஸ் ப்ளஸ் 3 மெயின் கோர்சஸ், ஓவராலாக வந்து 80 hours, மொத்தமாக வந்து 80 மணித்தியாலம். இது வந்து நார்மலாக வந்து ஒரு அதாவது ஒரு ஜென்ரலான ஒரு நுழைஞ்சு இருக்கிற ஒரு குவான்டிட்டிஸை வேறு வந்து ஒரு ஹை கேப்பபிளான மினிமம் 2 இயர்ஸ் ரியல் ஒன் சைட்டில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணின அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கெயின் பண்ணுறதுக்கு வந்து இந்த ஃபுல் பேக்கேஜ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை பற்றிய மேலதிக இன்ஃபர்மேஷன் தேவைன்னு சொன்னால் எங்களை கிளாஸ் கொண்டு முகமது நிலாம்ட கண்டெக்ட் நம்பர் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அவரை கண்டெக்ட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதே போல் வந்து நமக்கு மேலதிகமான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் நம்மளோட வெப்சைட் இருக்குது, ஒஃபிஷியல் வெப்சைட் myqsclub.com. This is our official website, myqsclub.com. So, இந்த வெப்சைட்டில் போனீங்க நம்மளோட ஆல் கோர்சஸ், அடுத்து வந்து மாஸ்டர் கிளாஸஸ் ஆல் இன்ஃபர்மேஷன் வந்து இதில் நாங்கள் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இதுக்குள்ளே போய் பார்த்து நீங்கள் உங்களுக்கு தேவையான மேலதிக இன்ஃபர்மேஷனை எடுத்துக்கொள்ளலாம். ஓகே கேஸ், நம்ம வந்து மெயினாக நம்மளோட செஷனுக்குள்ளே மூவ் ஆகும். நம்ம வந்து ஜென்ரலாக வந்து நம்ம பேசுகிற வெப்சைட் தான் வந்து என்னோட construction week online.com. This is a one of very famous, அடுத்தது வந்து என்னோட சொன்னால் ரியல் டைமாக வந்து ஒன் டைமுக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது மிடில் ஈஸ்ட்டில் வந்து நடக்கிற கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஃபர்மேஷன், அடுத்து வந்து புது டெண்டர்ஸ், அடுத்து வந்து ஃபியூச்சரில் வந்து ஏதாவது ப்ரொஜெக்ட் லான்ச் பண்ண போகிறாங்களாங்கிற இன்ஃபர்மேஷன், அப்படின்ற மாதிரி மெனி இன்ஃபர்மேஷனை வந்து அவங்க பப்ளிஷ் பண்ணுவாங்க. அந்த அடிப்படையில் வந்து எஸ்டர்டே வந்து ஒரு நியூஸை வந்து பப்ளிஷ் பண்ணினாங்க, அதாவது நீங்கள் பார்க்குற மாதிரி September 4, 2023. அந்த நியூஸ் என்னென்னு சொன்னால், அதாவது ஹியர், அதாவது நீங்கள் பார்க்கலாம் வந்து ஹியர் ஆர் த டாப் 50 ஜிசிசி டெவலப்பர்ஸ் ஃபார் 2023. 2023 வந்து அதாவது டொப்பாக இருக்கிற வந்து 50 ஜிசிசி டெவலப்பர்ஸ் என்று சொன்னால், டெவலப்பர்ஸ் என்று சொல்லக்குள்ள இவங்க யாரை சொல்கிறாங்கன்னு சொன்னால் கிளைண்ட், அதாவது நமக்கு தெரியும் வந்து இஸ் அ குவான்டிட்டி சேவரை வந்து வி ஹேவ் அ 3 ஆப்பர்ச்சுனிட்டி டு ஒர்க், அதாவது கிளைண்ட் சைட் கியூஎஸ், கன்சல்டன்ட் சைட் கியூஎஸ், அடுத்து வந்து கன்ட்ராக்டர் சைட் கியூஎஸ், இந்த மாதிரி நம்ம 3 ஆப்பர்ச்சுனிட்டியில் வந்து ஒர்க் பண்ணலாம். அந்த அடிப்படையில் வந்து கிளைண்ட் சைட் கியூஎஸாக நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து இந்த நியூஸ் வந்து ஒரு ஹை லெவலான ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
அதிகமான கேண்டிடேட்ஸ் அண்ட் பீப்புள்ஸில் அது அவங்க வந்து நம்ம ஜென்ரலாக பேசுகிறது தான் என்ன அவங்களுக்கு வந்து ஹை லெவல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்கும், ஹை லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், பட் தே டோன்ட் ஹேவ் த வெரி ப்ராப்பர் நாலேஜ் ஃபார் த ஜாப் சர்ச்சிங். அதாவது ஜாப் சர்ச் பண்ணுறதுங்கிறது வந்து ஒன் ஆஃப் பிகஸ்ட் ஆர்ட். அது வந்து ஒரு வகையான ஆர்ட். இது வந்து நமக்கு தெரியாதுன்னு சொன்னால் நமக்கு எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு எவ்வளவு எஜுகேஷன் நாலேஜ் இருந்தாலும் வந்து டோட்டலி ஜீரோ. அந்த அடிப்படையில் வந்து இந்த செஷனில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற ஒரு சில விஷயங்களை வந்து நீங்கள் செஞ்சீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து அதாவது அட்வான்ஸாக அவங்களோட ஜாப் சர்ச்சிங் பண்ணுற அந்த ஸ்கில்லை வந்து மினிமம் வந்து ஒரு 5-10% வந்து இன்க்ரீஸ் ஆகுங்கிறது என் கான்ஃபிடன்ட். அந்த அடிப்படையில் வந்து நம்ம பார்ப்போம் வந்து என்ன சொன்னால் அதாவது இப்போ ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிற குவான்டிட்டி சர்வேஸ், அடுத்தது வந்து ஜாப் சர்ச் பண்ணிக்கிற பீப்புள்ஸ், இவங்களுக்கு வந்து பொதுவாக வந்து இருக்கிற ஒரே ஒரு மேஜர் மிஸ்டேக் என்ன சொன்னால் அதாவது கம்பெனிஸில் நேம்ஸ்கள் வந்து தெரியாமல் இருக்கிறது வந்து, அதாவது என்னென்ன பெரிய கம்பெனிஸ் இருக்குங்கிறது வந்து யாருக்குமே அதிகமான பீப்புளுக்கு வந்து தெரியாது. அப்போ இந்த நியூஸ் வந்து உங்களுக்கு வந்து வெரி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எப்படின்னு சொன்னால், அதாவது உங்களுக்கு வந்து இந்த 50 கிளைண்ட் இன்ஃபர்மேஷனை வந்து இந்த நியூஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுது. அதில் வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இதை வச்சு இந்த நியூஸை வச்சு நம்ம எப்படி அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகிறோங்கிறத இப்போ டிஸ்கஸ் பண்ணுவோம். இதில் வந்து நீங்கள் பார்க்கலாம் வந்து அதிகமான அதாவது நீங்கள் ஜஸ்ட் ரீட் பண்ணக்குள்ளே உங்களுக்கு இது தெரியுமா அந்த கம்பெனிங்கிறத உங்களோட மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தெரிஞ்சால் யூ ஆர் த ஹீரோ. ஓகே ரைட். அப்போ நம்ம வந்து ஒரு ஹை அட்வான்ஸாக வந்து ஜாப் சர்ச் பண்ணணும்னு சொன்னால் இந்த விஷயங்கள்லாம் வந்து நம்மளுக்கு வெரி ப்ராப்பராக வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த அடிப்படையில் கேஸ் சும்மா ஜஸ்ட் வந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் பாருங்கள். ரஷ்யனுங்கிறது வந்து கேஎஸ்ஏ பேஸ்டான ஒரு ரியல் எஸ்டேட் டெவலப்மெண்ட்ஸ். இவங்களோட மேஜர் டெவலப்மெண்ட் வந்து ஒரு ரெசிடென்ஷியல் அண்ட் வில்லா ப்ராஜெக்ட். அதே போல் இமார் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து துபாய் பேஸ்டான, நியோம் வந்து சவுதி பேஸ்ட், நக்கில் வந்து துபாய் பேஸ்ட், வசல் வந்து துபாய் பேஸ்ட். ஓகே அதே போல் அல்டார் வந்து அபுதாபியில் இருக்கிற ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் கிளைண்ட். அடுத்து வந்து திரியாங்கிறது சவுதி பேஸ்டான பிக்கஸ்ட் கிளைண்ட். துபாய் ஹோல்டிங் துபாய் பேஸ்ட். ரெட்ஸி குளோபல் வந்து சவுதி அரேபியாவில் இருக்குது. டெமக் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து துபாயில் இருக்கிறது பிக்கஸ்ட் கம்பெனிஸ். ஓகே அப்படியாக பாருங்கள் வந்து அதிகமான கம்பெனி இன்ஃபர்மேஷன் வந்து இதில் இருக்குது. இதில் வந்து நம்ம கேள்விப்படாத பேர்கள், நம்ம இதுக்கு முதல் யாருமே டிஸ்கஸ் பண்ணாத வெரி பிக்கஸ்ட் கிளைண்ட் இன்ஃபர்மேஷன் வந்து இதில் இருக்குது நமக்கு. அந்த அடிப்படையில் வந்து நமக்கு வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் நம்ம வந்து ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண இதில் ஸ்ட்ராட்டஜி என்னென்னு சொன்னால் நம்ம வந்து செய்ய வேண்டியது அந்த 50 கம்பெனியை வந்து கொப்பி பண்ணுறது, நம்மளோட லிங்க்டின் பேஜுக்கு போய் பேஸ்ட் பண்ணுறது, அந்த கம்பெனியை ஃபாலோ பண்ணுறது நம்மளோட முதல் வேலை. இதில் பற்றி அட்வான்ஸான ஒரு சில விஷயங்களும் வந்து நாங்கள் ஃப்யூச்சரில் இதே இந்த ஃபாலோ பண்ணின கம்பெனிஸில் வந்து நம்ம என்னென்ன செய்யணுங்கிறத நம்ம ஃப்யூச்சரில் வந்து அதையும் ஒரு வீடியோவை நம்ம செய்கிறதுக்கு இருக்கோம். இந்த வீடியோவில் நீங்கள் செய்ய போகிறது அதாவது நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னு சொன்னால் இந்த 50 கம்பெனியும் ஜஸ்ட் கொப்பி பண்ணுறது உங்களோட லிங்க்டின் பேஜுக்குள்ளே போகிறது, சர்ச் பண்ணுறது, அந்த கம்பெனி வெறும் ஜஸ்ட் ஃபாலோ பண்ணுறது. அப்போ 50 கம்பெனியும் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து என்ன அதில் ஒரு அட்வான்ஸ்ன்னு சொன்னால் இந்த 50 கம்பெனிஸுடைய நியூஸ் ஃபீட் வந்து உங்களோட நியூஸ் ஃபீட்டில் வந்து ரன் ஆகும். அவங்க வந்து போகிற ஜாப் போஸ்டிங் வந்து உங்களோட ஜாப் போஸ்டிங் நியூஸ் ஃபீட்டில் வந்து ரன் ஆகும். அப்போ வந்து நமக்கு வந்து பாருங்கள் வந்து நம்மளுக்கு எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லாத நமக்கு இந்த 50 கம்பெனியும் வந்து நம்ம ஃபாலோ பண்ணினோம்னு சொன்னால் நமக்கு வந்து ஒரு ஹை வெலுவான ஒரு இன்ஃபர்மேஷன் பெக் கொண்டு வந்து நம்மளோட கையில் கிடைக்குது. அந்த அடிப்படையில் வந்து அந்த 50 கம்பெனியும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற நியூஸஸ், லேட்டஸ்ட் நியூஸ், அவங்களோட ஒன்கோயிங் ப்ரொஜெக்ட், அடுத்து வந்து ஃபியூச்சர் பிளான்ஸ், அடுத்து வந்து அவங்க போஸ்ட் பண்ணுற ரெக்ரூட்மெண்ட் போஸ்டிங், அடுத்து வந்து நம்ம வந்து அந்த கம்பெனிஸில் இருக்கிற பெரிய பெரிய எக்ஸிக்யூட்டிவ் டிரெக்டர் பீப்புள், மேனேஜிங் டிரெக்டர் பீப்புள், அடுத்து வந்து கொமர்ஷியல் டிரெக்டர் லெவல் பீப்புள், அப்படி நம்ம டிரெக்டர் லெவல் பீப்புளை வந்து ரீச் பண்ணக்கூடிய சான்ஸ், அப்படின்ற மாதிரி மெனி அதாவது பெனிஃபிட்ஸ் வந்து நமக்கு இருக்குது இந்த கம்பெனிஸை வந்து நம்ம லிங்க்டின்ல வந்து ஃபாலோ பண்ணுறதால. அதால் கேஸ் வந்து இந்த வீடியோ இந்த செஷனில் இந்த மெயின் பர்பஸ் என்னென்னு சொன்னால் நான் வந்து உங்களுக்கு ஜஸ்ட் ரிமைண்டர் பண்ணுறது என்னென்னு சொன்னால் இந்த 50 கம்பெனியை ஜஸ்ட் கோப்பி பண்ணுங்கள், அவங்களோட லிங்க்டின்ல போய் பேஸ்ட் பண்ணி அந்த கம்பெனி வெறும் அதை ஃபாலோ பண்ணுறது தான் நம்மளோட ஃபஸ்ட் ஸ்டெப். இதில் இருக்கிற அடுத்தடுத்த ஸ்டெப்ஸில் வந்து ஃபியூச்சர் வீடியோவில் வந்து நம்ம ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணுறது கிடைக்கும். அதே போல் வந்து என்ன விஷயம்னு சொன்னால் மேலதிகமாக அதாவது இதுக்கு மேலதிகமாக அதிகமான வீடியோஸ் வந்து நம்மளோட அட்வான்ஸ் ஜாப் சர்ச்சிங்கிற நம்மளோட யூடியூப் சேனலில் வந்து நாங்கள் பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி வந்து 17-18 வீடியோ சம்திங். ஸோ அதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் உங்களுக்கு வந்து ஒரு ஹை லெவலில் வந்து அட்வான்ஸ் ஜாப் சர்ச் பண்ணுற நாலேஜ் வந்து க்ரியேட் ஆகும். அடுத்து வந்து நான் ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னென்னு சொன்னால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஓ பிரதர்ஸ் யாரும் வந்து ஜாப் சீக் பண்ணி கொண்டிருக்காங்க, ஜாப் சர்ச் பண்ணி கொண்டு இருக்காங்கன்றது நம்மளோட யூடியூப் சேனல் இருக்கிற அட்வான்ஸ் ஜாப் சர்ச்சிங் பிளேலிஸ்ட்டை வந்து ஜஸ்ட் கோப்பி பண்ணி அவங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். அவங்களுக்கு வந்து நீங்கள் செய்கிற ஒரு ஹை லெவல் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னு சொன்னால் அவங்க வந்து அவங்களோட நாலேஜை வந்து அதாவது ஒரு கடுமையான முறைக்கு ஒரு என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு அட்வான்ஸாக எப்படி நம்ம ஜாப் சர்ச் பண்ணலாம்ங்கிற அந்த நாலேஜை வந்து எடுக்கிறதுக்கு வந்து ஒரு ஹை லெவல் பெனிஃபிட்டாக இருக்கும். ஓகே கேஸ், நம்ம வந்து இதுதான் இந்த வீடியோட ஜஸ்ட் ஒரு பவர்ஃபுல் ரிமைண்டர் ஃபார் யூ. அதாவது நீங்கள் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறவங்க வந்து உங்களோட கரியரை வந்து ஸ்டெப் அப் பண்ணுறதுக்கு வந்து ஜாப் சர்ச் பண்ணி கொண்டிருக்கிறவங்க உங்களோட கரியரை வந்து ஒரு அதாவது ஒரு நல்ல கம்பெனியில் வந்து
உங்களோட பிளேஸ்மெண்ட்டை நீங்கள் எடுக்கிறதுக்காக வேண்டியும் இந்த நியூஸ் வந்து பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இது பாருங்கள் வந்து மேலுக்கு வந்து 50 கம்பெனிஸில் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அதுக்குள்ள வந்து ஒவ்வொரு கம்பெனியும் என்னங்கிறத பற்றி ஜஸ்ட் ஒரு ஓவரலான இன்ட்ரடக்ஷன் மாதிரி கொடுத்துருக்கேன். அப்போ நீங்கள் ஜஸ்ட் இந்த நியூஸை வந்து ஃபுல்லாக வாசிச்சிங்கன்னு சொன்னால், ரீட் பண்ணிங்கன்னு சொன்னால், உங்களுக்கு ஒரு ஹை லெவல் நாலேஜ் உண்டு கிரியேட் ஆகுங்கிறதுல எந்த டவுட்ஸும் இல்லைங்கிறது வந்து என்னோட ஹை லெவல் கான்ஃபிடன்ட். ஓகே கேஸ், அதே போல் வந்து நம்மளோட இந்த ஃபுல் பேக்கேஜ் இன்ஃபர்மேஷனையும் வந்து அவங்களோட பிரதர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து நாலேஜை வந்து அவங்க வந்து ஜென்யூனிட்டியை வந்து ஹை லெவலாக வந்து இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லி நீங்கள் பிலீவ் பண்ணிக்கிட்டு இந்த ஃபுல் பேக்கேஜ் வந்து அவங்களுக்கு ரெஃபரல் பண்ணுங்கள். அவங்களுக்கு வந்து ஒரு ஹை லெவலாக ஒரு அதாவது அட்வான்ஸை வந்து உங்களுக்கு ரியல் டைமை வந்து 1 or 2 years வந்து ஒன் சைட்டில் வந்து ஒர்க் பண்ண ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸை வந்து நீங்கள் வந்து கெயின் பண்ணுறதுக்கு வந்து இந்த ஃபுல் பேக்கேஜ் வந்து உங்களுக்கு ஃபுல் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் வந்து இதில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் துபாய் பேஸ் ப்ரொஜெக்ட் அண்ட் அதாவது குவான்டிட்டி சர்வேங்கிற மிடில் ஈஸ்டில் வந்து நம்ம என்ன டெம்ப்ளேட்ஸ் நம்ம என்ன ஃபார்மட் யூஸ் பண்ணுவோமோ அந்த அடிப்படையில் தான் நம்ம செஞ்சிருக்கோம். திஸ் இஸ் நாட் த தியரி, திஸ் இஸ் அதாவது பவர்ஃபுல் ரியல் டைம் ப்ராக்டிஸ். அதாவது ஒரு ப்ரொஜெக்ட்டில் நீங்கள் எப்படி ஒர்க் பண்ணிக்கணும், துபாய் பேஸ்டான ஒரு ப்ராஜெக்ட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னு சொன்னால் எப்படி உங்களுக்கு ஃபீல் வருமோ அதே அளவான ஒரு ஹை லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த ஃபுல் பேக்கேஜில் நாங்கள் வச்சுருக்கோம். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஜாப் சீக்கர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள், தெரியாதவங்களுக்கு தெரியப்படுதுங்க, தே வில் கெயின் ஹை லெவல் நாலேஜ். ஓகே கேஸ், திஸ் இஸ் அவர் ஷார்ட் அண்ட் வெரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோ. இதே போல் மேலதிகமான வீடியோஸ் வந்து ஃபியூச்சர்ஸில் வந்து நாங்கள் பப்ளிஷ் பண்ணுறதுக்கு மிஸ்டேக் கனெக்ட் வித் அஸ் கேஸ். தேங்க்யூ.